கர்த்தருடைய வசனங்களுக்காக ஆவலோடு காத்திருக்கிற பிரியமான நேயரே, இந்நாட்களிலே நாம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்று அப்போஸ்தலர் 2:23 வசனம் முதல் சிந்திப்போம். கடந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே பெந்தேகோஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவியானவராலே சீஷர்கள் நிரப்பப்பட்ட பொழுது, அந்நாட்களிலே பண்டிகைக்காக எருசலேமிற்கு வந்திருந்த பல்வேறு மக்கள் பேசும் மொழிகளிலே கர்த்தருடைய மகத்துவத்தை அவர்கள் பேசியதை கேட்ட மக்கள் பிரமித்து போய், இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்களோ என்று எண்ணினார்கள். அப்பொழுது பேதுரு எழுந்து நின்று தன்னை சுற்றியிருந்த இஸ்ரவேல் மக்களிடத்திலே பேச துவங்குகிறார். நீங்கள் பார்த்த காரியமெல்லாம் ஏற்கனவே யோவேல் தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு காரியம்தான் இங்கே நடைபெறுகிறது என்று கூறிவிட்டு தொடர்ந்து என்ன சொல்கிறார் பாருங்கள். அப்போஸ்தலர் 2:23-24 வசனங்கள். அப்படியிருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவின்படியையும் ஒப்புக்கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியெடுத்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. பேதுரு இங்கே என்ன சொல்கிறார் என்றால், நடைபெற்ற காரியங்கள் எதுவுமே தேவனுடைய திட்டத்திற்கு மாறானது அல்ல. தேவன் இந்த காரியங்களினாலே பிரமிப்புக்குள்ளாகவில்லை. என்றாலும் மக்களுடைய பொறுப்புகளிலிருந்தும் அவர்கள் விடுதலை பெற முடியாது. கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுவதற்கு காரணமாயிருந்தது யார்? அந்நாட்களின் சமய தலைவர்கள்தான். இவர்கள்தான் இந்த இயக்கத்தை துவக்கியவர்கள். அது மட்டுமல்ல, இவர்களே பிரதானமாக குற்றம் சாட்டப்படக்கூடியவர்கள். அவர்கள் திரள் கூட்டமான மக்களை தங்கள் பக்கம் சேர்த்து கொண்டார்கள். ரோம அரசாங்கம் இயேசுவை சிலுவையிலே அடிக்கும்படியாக கூக்குரலிட்டார்கள் இந்த கூட்டத்தினர். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து ஒரு ரோம சிலுவையிலே அடிக்கப்பட்டார். இப்பொழுது பேதுரு தனது சக இஸ்ரவேல் மக்களை பார்த்தே இந்த குற்றத்தை சொல்லுகிறார். ஆனால் அந்த குறிப்பிட்ட நாளிலே இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு காரணமாயிருந்தது யார் என்பதை குறித்து வாக்குவாதம் செய்வதிலே எந்த பிரயோஜனமும் இல்லை. அவருடைய மரணத்திற்கு காரணமாயிருந்தது யார் என்பதை நான் சொல்கிறேன். நீங்கள்தான் அவருடைய மரணத்திற்கு பொறுப்பு. நானும் அவருடைய மரணத்திற்கு பொறுப்பு. என்னுடைய பாவத்திற்காகவும் உங்களுடைய பாவத்திற்காகவுமே அவர் மரித்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை சற்றே கவனியுங்கள். யோவான் 10:17-18 வசனங்களை வாசிக்கிறேன். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். இங்கே கிறிஸ்துவை சிலுவையிலே அடிப்பதிலே நேரடியாக ஈடுபட்டிருந்த மக்களை பார்த்துதான் பேதுரு பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள் என்கிறார். ஆனால் இது அவருடைய செய்தியின் முக்கியமான சாராம்சம் அல்ல. தொடர்ந்து அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அதாவது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அங்கே பிரசங்கிக்கிறார். திருச்சபையின் காலத்திலே கொடுக்கப்படும் முதல் செய்தி இதுதான். செய்தியின் சாராம்சம் என்ன? யோவேல் தீர்க்க தரிசனம் இங்கே பிரதானமாக இல்லை. இது பெந்தேகோஸ்தேயின் நாள். இங்கே செய்தியின் முக்கியமான சாராம்சம் யோவேல் தீர்க்க தரிசனம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலே செய்தியின் பிரதானமான கருத்து. இப்பொழுது அவர் பிரசங்கிப்பதற்கான வேதவசனத்தை கூறப்போகிறார். 16:8-10 வசனங்களிலிருந்து அவர் மேற்கோளாக சொல்கிறார். இவ்வாறு பேதுரு செய்வதனாலே நாமும் இந்த 16 புரிந்து கொள்ள நமக்கு உதவியாயிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2:25-27 வசனம் வரை பாருங்கள். அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பார்சத்திலே இருக்கிறார். அதினாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். அது மட்டுமல்ல, வசனம் 28 கவனியுங்கள். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சந்நிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். 16 தாவீது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து கூறுகிறார். இது இப்பொழுது நிறைவேறிவிட்டது. பரிசுத்த ஆவியின் நிறைவோடு கூட
சீமோன் பேதுரு இந்த சங்கீதத்திற்கான விளக்கத்தை கொடுக்கிறார். கவனியங்கள், அப்போஸ்தலர் 2:29. சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடங்கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. நாம் பார்க்கிறது போல பேதுரு தேவாலயத்திற்கு மிக சமீபத்திலேதான் இருக்கிறார். அங்கிருந்து சற்று தள்ளி சியோன் மலையிலே தாவீதின் கல்லறையை பார்த்து கை நீட்டி அவர் பேசியிருக்க வேண்டும். தாவீது தன்னை குறித்து பேசவில்லை என்பது மிக தெளிவாக இருக்கிறது. ஏனென்றால் தாவீதனுடைய கல்லறை அங்கே சற்று தள்ளிதான் இருக்கிறது. அவருடைய சரீரம் கெட்டுப்போய்விட்டது. எனவே அவர் தன்னை குறித்து சொல்லாமல் வேறு ஒருவரை குறித்து கூறியிருக்கிறார். சரீரம் கெட்டுப்போகாமல் உயிரோடு எழுந்தது இயேசு கிறிஸ்து ஒருவரே. இப்பொழுது அப்போஸ்தலர் 2:30-31 பார்ப்போம். அவன் தீர்க்கதரிசியாயிருந்து, உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். கவனித்தீர்களா? இதைத்தான் சங்கீதம் 16 தாவீது பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறார். நானும் சங்கீதம் 16 வாசித்திருக்கிறேன். அதிலே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்படுவார் என்று சொல்லப்படவில்லையே என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் அருமையானவர்களே, அப்போஸ்தலர் 2 அந்த சங்கீதத்திற்கான விளக்க உரையை பரிசுத்த ஆவியானவர் பேதுரு மூலமாய் நமக்கு கொடுக்கிறார். இப்பொழுது நாம் சங்கீதம் 16 வாசிப்போம் என்றால் அதை வாசிக்கும் பொழுதெல்லாம் அது இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறது என்பது நமக்கு நினைவிற்கு வரும். சரி, சீமோன் பேதுரு இங்கே என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். திருச்சபையின் முதல் செய்தி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை குறித்த செய்தி. அது மட்டுமல்ல, ஆதி திருச்சபையின் ஒவ்வொரு செய்திகளுமே உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்த செய்திகள்தான். அப்போஸ்தலர் 2:32 பார்ப்போம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாயிருக்கிறோம். இப்பொழுது அங்கே சுற்றியிருந்த கூட்டத்தை பார்த்து கலிலேயர்களால் பேசப்பட்ட வெவ்வேறு மொழிகளை கேட்டு அற்புதம் என்று பிரமித்து நிற்கிறீர்கள். இவையெல்லாம் ஏன் நடைபெறுகிறது என்றால் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டு விட்டார் என்பதை விவரிக்கிறார். வசனங்கள் 33-35 பாருங்கள். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறான். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பரலோகத்திற்கு செல்லுகிறதில்லை. அவர்களிலே யாராவது பரலோகத்துக்கு செல்வார்கள் என்றால் தாவீதும் பரலோகத்திற்கு செல்வார். தாவீது பரலோகத்திற்கு செல்லவில்லை. நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுப்பப்பட்டு இந்த பூமியிலேயே வாழப்போகிறார்கள். திருச்சபையே புதிய எருசலேமிற்கு எடுத்துக்கொள்ளப்படப் போகிறது. இந்த காலத்திலே மரிக்கும் விசுவாசிகளை குறித்தே 2 Cor 5:8 நாம் வாசிக்கும் பொழுது, நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கும் அதிகமாய் விரும்புகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு இப்பொழுது 110:1 மேற்கோளாக காட்டுகிறார். அதாவது இயேசு கிறிஸ்து இப்பொழுது பிதாவின் வலது பார்சத்திலே இருக்கிறார் என்பதை சொல்கிறார். அவர் தமது ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரும் வரைக்கும் அங்கேதான் இருப்பார். அவர் பிதாவின் வலது பார்சத்திலே இருக்கும் காலத்திலேயும் இங்கே உலகத்திலேயும் அவர் செயல்படுவார். அப்போஸ்தலர் 2:36. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இங்கே பேதுரு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த செய்தியை பிரசங்கிக்கிறார். இயேசு கிறிஸ்து அவருடைய பாவங்களுக்காகவும் மரித்தார். ஆனால் அவர் உயிரோடு எழுப்பப்பட்டு விட்டார். அப்போஸ்தலர் 2:37. இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். கவனித்தீர்களா? பேதுருவின் செய்தியானது
அவருடைய இருதயத்திலே கிரியை செய்தது. ஒரு குற்ற உணர்வை அவருடைய இருதயத்திலே அது கொடுத்தது. வசனம் 38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இந்த செய்தி யாருக்கு நேராய் செல்கிறதென்றால், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு, அதாவது தீர்க்க தரிசனங்களை அறிந்தவர்களுக்கு. அவர்கள் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி போய்கொண்டிருந்தார்கள். ஆனால் அது தேவனை விட்டு தூரம் போகும் திசை. தேவனே கொடுத்த ஒரு சமயம் இருந்தாலும் அவர்கள் தேவனை விட்டு தூரம் போய்கொண்டிருந்தார்கள். எனவே அவர்கள் மனம் திரும்பும்படியாக அழைக்கப்படுகிறார்கள். தங்கள் சொந்த வழிகளை விட்டு மனம் திரும்பி கர்த்தருடைய பாதையிலே அவர்கள் வர வேண்டும். எனவேதான் பேதுரு அவர்களை பார்த்து, மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். தண்ணீரினாலே பெற்றுக்கொள்கிற ஞானஸ்நானத்தின் மூலமாக தாங்கள் மனம் திரும்பி இருக்கிறோம் என்றும், கிறிஸ்துவண்டை வந்து தங்களுடைய விசுவாசத்தை அவர் மேல் வைத்துவிட்டோம் என்றும் வெளிப்படுத்தப்படுகிறது. பேதுரு என்ன சொல்கிறார்? நீங்கள் ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆலயத்திலே ஒரு பலியை நீங்கள் கொண்டு வருவதை விட, நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது உங்கள் பாவத்திற்கான நிவாரண பலியாக இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்பது தெளிவாகிறது. அவர்கள் பெற்றுக்கொள்ளும் ஞானஸ்நானமானது இயேசுவை தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்ற உண்மையை அறிவிக்கிறதாய் இருக்கிறது. இவ்வாறு அவர்கள் செய்யும் பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவின் மேலே தன்னுடைய பூரண விசுவாசத்தை வைக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறார்கள். பாருங்கள், அப்போஸ்தலர் 2:39. வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்திலுள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி. இங்கே தூரத்திலுள்ள யாவருக்கும் என்று சொல்வது 2000 ஆண்டுகளுக்கு பின்னாலே வாழுகிற என்னையும் உங்களையும் குறித்துத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் 40. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், நீங்கள் இப்பொழுது பின்பற்றி வரும் உங்கள் சமயத்தை விட்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் என்கிறார். அப்போஸ்தலர் 2:41. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அருமையானவர்களே, இந்த எண்ணிக்கை ஒரு ஊழியக்காரன் சொல்லும் எண்ணிக்கை அல்ல, உண்மையாகவே மனம் திரும்பிய விசுவாசிகளுடைய எண்ணிக்கை. மனம் திரும்பியவர்களை குறித்த கணக்கிலே மிகவும் சரியாய் இருக்கும் ஒரு இடம் என்றால் அது இந்த இடம்தான். அப்போஸ்தலர் 2:42 பாருங்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இன்றைக்கு பல விசுவாசிகளுடைய கேள்விக்குறி, நாங்கள் இருக்கும் சபை சரியான சபைதானா என்பது. ஒரு உண்மையான திருச்சபையை எப்படி இனம் கண்டுகொள்வது? அதற்கான 4 அடையாளங்களை சொல்கிறேன், நன்றாக கவனியுங்கள். முதலாவதாக, அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே அந்த திருச்சபை தொடரும். ஒரு சரியான சபை என்றால் கோபுரத்தின் உயரத்தை வைத்தோ மணியொலியின் அழகை வைத்தோ பிரசங்க பீடம் மத்தியில் இருக்கிறதா இடது பக்கத்தில் இருக்கிறதா அல்லது வலது பக்கத்தில் இருக்கிறதா என்பதை வைத்தோ அல்ல. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே நிலைத்திருக்கிறார்களா என்பதுதான் முதல் காரியம். 2வதாக, திருச்சபையிலே காணப்பட வேண்டிய ஐக்கியம். அவர்கள் கிறிஸ்துவின் காரியங்களை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்கிறார்கள். அங்கே அன்பும் ஐக்கியமும் நிலவுகிறது. 3வதாக, இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தார், திரும்ப வரப்போகிறார் என்பதை அறிக்கை செய்யும்படியாக அங்கே அப்பம் பிட்குதல் ஒழுங்காக நடைபெறும் ஒன்றாய் இருக்கிறது. இந்த அப்பம் பிட்குதலின் ஆராதனையின் மூலமாக கிறிஸ்துவோடு கூட ஐக்கியத்திலேயும் கிறிஸ்துவோடு கூட நல்ல உறவிலேயும் இணைக்கப்பட்டவர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். 4வதாக, அங்கே காணப்பட வேண்டிய ஜபங்கள். இன்றைக்கு அநேக திருச்சபைகளிலே இந்த ஜப நேரம் மிக மிக குறைவானதாயிருக்கிறது. ஆனால் ஒரு திருச்சபையின் வலிமையே அதன் ஜப வேளைதான். அப்போஸ்தலர் 2:43. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. கவனித்தீர்களா?
அற்புதங்களை செய்தது யார்? அப்போஸ்தலர்கள். அடையாளங்களை நடப்பித்தது யார்? அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர் 2:44-47 வரை பார்ப்போம். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். இரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, அந்த ஆதி திருச்சபை நாட்களிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அந்த திருச்சபை உறுதியாக இருந்த அளவு அதற்கு பின்னான காலங்களிலே அது இல்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கையானது இக்காலத்திற்கு பொருந்தாது. ஏனென்றால் அநேக கிறிஸ்தவர்கள் மாம்சத்திற்கடுத்தவர்களாய் இருக்கிறார்கள். கடைசி வசனத்திலே கவனித்தீர்களா? இரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர்தான் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கும் இயேசுவே வழி என்பதை கூற வேண்டியது நம்முடைய பொறுப்பு. தங்களுடைய உள்ளங்களிலே தாங்கள் பாவிகள், தங்களுக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதை யார் யாருக்கு பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறாரோ அவர்கள் இயேசுவை விசுவாசித்து வரும்பொழுது அவர்கள் திருச்சபையின் அங்கங்களாகிறார்கள். எந்த ஒருவரையும் கட்டாயப்படுத்தி திருச்சபையின் அங்கமாக்குவது கிறிஸ்தவம் அல்ல. யாரை பார்த்தும் நீ கட்டாயம் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டியதில்லை. ஏனென்றால் இரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தரே சபைக்குள்ளே அழைத்து வருகிறார். அப்படியென்றால் இரட்சிக்கப்படுகிறவர்களை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து அவரண்டை வரும்பொழுது பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்படுகிறீர்கள். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களிலே தங்கியிருந்து உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். நீங்கள் பாதை மாறி போகும் பொழுது அதை குறித்து உங்களுடைய உள்ளத்திலே உணர்த்துவார். அவரை துக்கப்படுத்தும் பொழுது அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள அவர் கிருபை செய்வார். அவரை துக்கப்படுத்தாமல் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்து இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தும் ஒரு வாழ்க்கை வாழ நம்மையும் அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, சடங்காச்சாரங்களுக்கு அடிமைகளாயிருந்த ஆட்டுக்குட்டிகளை பலி கொடுக்கும் வழக்கத்திற்கு தங்களை அர்ப்பணித்திருந்த யூத ஜனங்களுக்கும் இயேசுவே இரட்சகர் என்பதை பேதுரு சொன்னது போல, இன்றைக்கும் பாவ மன்னிப்பிற்காக பலி கொடுக்க வேண்டுமென்ற எண்ணத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நீர் பலியாக மாண்டீரையா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்றும் நீரே எங்களுடைய பாவ பரிகாரி என்று உம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கிற பாவ மன்னிப்பிற்காகவும் அவர்களை வழிநடத்த நீர் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவருக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெற்றவர்களாக, பரிசுத்த ஆவியானவர் தங்களிலே வாசம் பண்ணுகிறதை அனுபவிக்கிறவர்களாக, பரிசுத்த ஆவியானவராலேயே ஒவ்வொரு நாளும் வழிநடத்தப்படுகிறவர்களாக காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவராவது நித்தியமான வாழ்க்கையை இழந்து போகாதபடி கர்த்தர் தாமே அனுதினமும் காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.